1957 வணக்கம் மலேசியா அவரை அண்மையில் சந்தித்தது. ஃபிலன் வரும்போது டைம் வந்து நான் கப்பையில் ஏறி உட்காரும் போது நான் நினைச்சு பார்க்குறேன், வா மலேசியா விட்டு நான் போறேன், அந்த ஃப்ரெண்ட் ஃபேமிலி எனக்கு தெரியும் ஃபார் குட் நான் போறேன். அது என்ன 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 தெரியாம கல்லுன்னு தண்ணி ஊத்துது. அருணும் இது வந்து சந்தோஷமா கவலையா இல்லை, ஸோ உன்னால முடியுமா? ஸோ இட்ஸ் லைக் ஆல்ரெடி ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்கா இருக்கு. ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க அங்கே போகாத, அங்கே குளிர், பிகாஸ் நம்ம ட்ரீமே இப்போ ஈரோப்பில் விளாட்றது தான். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு எனக்கு 1996 இன் பெல்ஜியம். ஸோ அந்த டைம் வந்து ஹத்தேம் சோசியன் சத்யநாதன் என்னோட கோச், அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க எங்களுக்கு சைன் பண்ணுறது. ஸோ எங்கள் கோச் வந்து ஹத்தேம் சோசி சொன்னாங்க, இப்போ நாங்கள் கான்ட்ராக்ட் கொடுக்க முடியாது, ஏன்னா நாங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் வேர்ல்ட் யூத் கப் 1997 இன் மலேசியா அந்த டைம். ஸோ அந்த முடிஞ்சு நீங்கள் என்னமா இந்த பிளேட்டை பேசுங்க. ஸோ அந்த சான்ஸ் அப்படியே போயிடுச்சு, ஒரு வீக் டிசப்பாயின்ட்மெண்ட் எனக்கு. ஸோ அந்த டைம் வந்து கிடைக்கல. ஸோ என்னோடய கேரியர் முடிஞ்சு வை நாட், ஐ டோன்ட் லைக் டு பி என்ன சொல்லுவாங்க கம்ஃபர்ட் ஜோன். இப்போ மலேசியாவில் என்ன ஓகே செஞ்சு பாஸ் செஞ்சாச்சு, சரி வேறு ஊரில் போய் சாதிப்போம், இப்படி தான் இப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஒய்ஃப் வந்து ஃபின்லாண்ட் இருந்தார், அண்ட் ஃபின்லாண்ட் இஸ் நாட் அ ஃபுட்பால் கண்ட்ரி. So it's like it's a cold country, it's cold sports, it's a winter sports. So let's pay papa enna da irukke inga da enna da irukke enna seivom ammanal enna da mudiyum. So ore 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 hope and kedichu nandri solnama enga family. So enak pakka balama irundanga petu va unnala mudiyum. So and the balanal da na unga சுற்றுப்பயண விசாவில் பின்லாந்துக்கு சென்ற இவர் தொடர்ந்து அங்கு வசிக்க வேண்டுமெனில் 3 மாதங்களுக்குள் வேலை ஒன்றில் சேர்ந்திருக்க வேண்டும். 3 மாத கெடுவில் வெறும் 3 வாரங்களை எஞ்சிய நிலையில் மீண்டும் மலேசியாவுக்கு திரும்பிச் செல்ல வேண்டிய நிலை இவருக்கு ஏற்பட்டது. அப்பொழுதுதான் தோல்வியை தழுவி கொண்டிருந்த ஒரு காற்பந்தாட்ட அணியில் விளையாடும் வாய்ப்பு இவருக்கு கிட்டியது. அவங்களுக்கு 5 கேம் இருக்கணும், ரிலிகேஷன் லெவல் இருக்காங்க. ஸோ மொதல் ட்ரைனிங்லேயே அந்த கோச் சுகாயிட்டாங்க, ஏய் can you come and play for with us in 5 games? I said why not, I can try. But like and the strike it have but then five game la 13 goal potadu namba top 5 la for relegation la vandu top 5 vandu. So ellame romba santosh pattanga and the team ani save panni kodutadu. So avanga ketanga nee enna da save poringa vandu feel anna sonna enakku vandu football na enoda கேரியர் எனக்கு கோச் இருந்துச்சுன்னா ஐ லவ் டு பி கோச்சிங். ஸோ அந்த அந்த வெரி ஸ்மால் கிளப் அது, அந்த 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 ஃபீல் வந்து நானே ட்ரக் ட்ரோன்னு ஸ்னோலாம் க்ளீன் பண்ணோம் பிஃபோர் ட்ரைனிங், ஸ்னோ வந்துச்சுன்னா. ஸோ அந்த நம்மளே ட்ரெயின், ஏன்னா சின்ன கிளப்பு நானே ட்ரக் ஓட்டி நானே க்ளீன் பண்ணிட்டு அந்த அந்த கிளப் வந்து என் கிளப்பாக பார்த்துக்கிட்டேன். ஒரு டீம் வந்து ஸ்மால் டீமுக்கு கொண்டு ஒரு நல்ல லெவல் கொண்டு வந்தாச்சு, அந்த நல்ல லெவல் கொண்டு வந்தாலும் எல்லாமே பார்த்துருங்க, யார் இந்த பையன் இந்த முனிச்சக்காரன் யார் இந்த இந்த டீம் விளாட்றாங்க நல்லா விளாட்றாங்கட்டு. ஸோ அந்த ஹெச்ஏகே வந்து எனக்கு கால் பண்ணாங்க, ஐ ஹர்ட் ஃப்ரம் யூ யூ டூயிங் வண்டர்ஃபுல் ஜாப், ஸோ யூ வாண்ட் டு ஆஃபர் யூ ஜாப் ஹியர். நான் வந்து கனவு கண்டனா இல்லைன்னு திடீர்னு அது வந்து அந்த ப்ராசஸ் 4 வருஷம் அந்த சின்ன அந்த அந்த கினிசனில். ஸோ படிப்படியாக ஏறினேன். மைனஸ் டிகிரி குளிரில் மொழி தெரியாத நாட்டிற்கு தன்னம்பிக்கையை மட்டுமே மூலதனமாக கொண்டு சென்ற சரவணன் தனது காற்பந்தாட்ட திறமையாலும் விடாமுயற்சியாலும் ஜினிஸ்தான் எனும் சிறிய காற்பந்து அணியின் பயிற்றுநராக தன் பணியை தொடங்கி இன்று அந்நாட்டின் புகழ்பெற்ற HJK அல்சின்கி அணியின் பயிற்றுநராக பணியாற்றி வருகின்றார். தற்பொழுது 16 வயதுக்குட்பட்ட விளையாட்டாளர்களை பயிற்று வைத்து வரும் இவர் தனது பணியின் அடுத்த கட்ட வளர்ச்சியான 18 வயதுக்கும் கீழ்ப்பட்ட விளையாட்டாளர்களை பயிற்றுவிக்கும் பயிற்றுநர் உரிமமான UEFAA லைசன்ஸ் கோவிட் தொற்றின் பாதிப்பினால் தள்ளி போகியிருக்கின்றது. இந்த கோவிட் வந்து எல்லாத்துக்கும் தாக்கணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நானும் ஒரு 4 மாதம் சம்பளம் இல்லை, எல்லாமே வந்து இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த டைமில். ஸோ வாட் ஹேவ் டு டூ, வி ஹேவ் டு ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். விஜய் சார் சொல்லியிருப்பாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் விஜய், நம்மலாம் ஒரு நதி போல ஓடிக்கொண்டு இருக்கணும், ஸ்டேம்
நதியோ சம்டைம்ல இப்போ வந்து நம்ம என்னன்னா நம்ம ஒரு ஸ்டாக்ல ஸ்டாக் பண்ணியிருக்கோம், நம்ம குறுக்கில் ஓடிட்டு தான் இருக்கணும். நான் அடுத்த வருஷம் என்னோட சர்டிஃபிகேட் ரெடி ஆயிரும். ஸோ இட்ஸ் ஓன்லி இந்த ப்ராசஸ் கொஞ்சம் தள்ளி போவோம், அவ்வளோதான் அந்த 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 அச்சீவ்மெண்ட் நமக்கு கிடைக்கும். எனக்கு தெரியும் மலேசிய மக்களே இது கஷ்டமான நிலைமை, பட் நம்மளால் சாதிக்க முடியும். நீங்கள் நாங்கள் ஒன்றா இருந்தோமா கண்டிப்பாக சாதிக்க முடியும். சிம்பிள், என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ், வாஷ் யுவர் ஹேண்ட், பி கிளீன், பி ஸ்ட்ராங், பி சேஃப், பி பாசிட்டிவ், தட்ஸ் இட். அதெல்லாம் நம்ம இருந்துச்சுன்னா நம்ம இந்த கோவிட் சீக்கிரமாக அவாய்ட் பண்ணலாம். பின்லாந்தில் தரமிக்க விளையாட்டாளர்களை உருவாக்கி வரும் நீங்கள் மீண்டும் எப்பொழுது மலேசியாவிற்கு வரப்போகிறீர்கள் என வினவி இருந்தோ அதற்கு சரவணனின் பதில் இதுதான். நல்ல கேள்வி, இதை ரொம்ப பேர் எல்லாமே கேட்டுட்டு இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்போ வர எப்போ வரேன்னு. வருவேன், கண்டிப்பாக வருவேன். நம்ம ஒரு மலேசியன் தானே, நம்ம என்ன என்னோட ட்ரீம் என்னன்னா ஒரு நாளைக்கு மலேசியாவுக்கு வந்து மலேசிய டீம் எடுக்கிறதா இல்லை எந்த டீம், just want to save his back to my our Malaysian country, but Malaysia to help panna menalaya. So adhu or kandipa or corner la irukku. So ipo vande namba ipo dhaan poigittu irukom, ipo uno na enoda target vande ipo A license mudichiren. So couple of years then I want to go to the pro UFL. So adala mudichittu varen kandipa nare knowledge loda vandu மலேசியன் ஃபுட்பாலாக இருக்கட்டும், மலேசியன் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும். ஸோ அந்த டைம் வந்து செய்வோம். ஐ மிஸ் எவ்ரிபடி, ஐ மிஸ் மை ஃபேமிலி, ஐ மிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூ அண்ட் எவ்ரிபடி. மலேசியன் மக்களே, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பட் என்ன இருந்தாலும் உங்கள் மனசு எம்பா இங்கிட்ட தான் இருக்கும். ஸோ இந்த கோவிட்லாம் முடிஞ்சோன்னே கண்டிப்பாக முடியும், வந்து பார்க்குறாங்க. பின்லாந்தின் குடியுரிமை கிடைக்கப்பெறும் தகுதிகள் இருந்தும் நான் என்றும் மலேசிய குடிமகனாகத்தான் இருப்பேன் என்று பெருமையாக கூறும் நம் நாட்டு வீரர் சரவணன் இந்த காற்பந்து விளையாட்டுத் துறையில் மென்மேலும் பல சாதனைகள் படைத்து மலேசியா திரும்பும் நாளை எதிர்பார்க்க காத்திருப்போம். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்க மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்க மலேசியா. நான் வேதகுமாரி வெங்கடேசன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வணக்க மலேசியாவோட யூடியூப் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் மற்றும் அகப்பக்கத்தை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.